வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்படின்னா நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரிமே முக்கியமாக ரெண்டு விஷயத்தை நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஒன்று லேப்டாப், இன்னொன்று பிசி. இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறீங்களா? சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இந்த டிசைன் பண்ணுறது எல்லாமே சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் லேப்டாப்ஸ் எந்த மாதிரி லேப்டாப்ஸ் இருந்தால் நமக்கு பெட்டராக இருக்கும், யூசேஜ் வைஸ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் பெட்டராக இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பிசிக்கு வரும். அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்லையும் நம்ம கஸ்டமைஸ்டாக எந்த சிபியூ வேணும், எந்த ப்ராசஸர் வேணும், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வேணுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் டீப்பாக இருக்குது. அதில் என்ன கேட்டகரி வாங்கினா நமக்கு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்போ லேக் ஆகாமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சமாவது ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு ஃபீல்டுன்னு சொல்லலாம் இந்த ஆர்கிடெக்சரை. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அப்பப்போ போஸ்ட் பண்ணி உங்களுக்கும் சேரும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிசிபியில் முதல் அஞ்சு விஷயம் பார்க்க போகிறோம். அதில் முதல் முக்கியமான விஷயம் சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த சிபியூவில் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருப்பாங்களா? கோர்ஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் இந்த ஒரு ஹார்ட் ஆஃப் த உங்களோட பிசிக்கே ஒரு ஹார்ட்ன்னு சொல்லலாம். அதுதான் ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுறது சிபியூலேயே ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்லேருந்து 64 வரைக்கும் ஆல்ட்ரேஷன்ஸில் வரும். ஸோ எந்தளவுக்கு கோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் கோர்ஸ் இருக்கோ அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் ரெண்டரிங்லாம் பண்ணுறீங்களா? ரெண்டரிங் பண்ணுறப்போ இந்த கோர்ஸுங்கிறது தான் ஒரு மேஜர் ஃபேக்டர்னு சொல்லலாம், டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோர்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாக்னு சொல்லிட்டு இருக்கு, அப்புறம் மேக்ஸிமம் பூஸ்ட் கிளாக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பேஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா 3.6 GHZ மாதிரி ஒரு விஷயத்தில் வரும். ஸோ இது 3.6, அதாவது 3.6 4.4 அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ஸோ மினிமமாக எவ்வளோ, மேக்ஸிமமாக எவ்வளோங்கிறதா இதை டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ மினிமமாக 3.6 இருக்கும், மேக்ஸிமமாக எவ்வளோனா இருக்கலாம் ஓகேங்களா? ஸோ இதுதான் சிபியூவில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லலாம். அதில் அடுத்த முக்கியமான விஷயம் ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸருமே உங்களோட சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸை வேரி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ப்ராசஸர் வாங்கிலோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்களா? ஸோ இதில் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே காஸ்ட் வைஸ் சொல்லுவேன். ஸோ ஒரு சில பேருக்கு கம்மி பட்ஜெட்லேயே ஒரு நல்ல பிசி வாங்கணும், கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருக்கலாம். ஒரு சில பேர் ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெட்டராக இருக்கணும், பெஸ்ட், இதுதான் பெஸ்ட், இதுக்கு மேலே டாப் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குங்களா? ஸோ நாலு கேட்டகரியில் சொல்ல போகிறேன். லீஸ்ட்லேருந்து ஹை எண்டுக்கு வரைக்கும் போகிறேன். 1-4 வரைக்கும் நான் லீஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3 8350K அப்படிங்கிற இந்த ப்ராசஸர் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பெட்டர் லேப்டாப், ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி லேப்டாப் யூஸ் பண்ணுற ப்ராசஸர்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா AMDயில் ரைசன் 3300X இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸர் நான் ஃபஸ்ட்லேயே வச்சுருக்கேன்னா இப்போ நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரே டைமில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது, ஸ்கெட்சப் யூஸ் பண்ணுறது, லூமியா இந்த மாதிரி ஒரே டைமில் ஒரு 2-3 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸரை தவிர்க்கலாம். வேறு இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ ஒரே சாஃப்ட்வேர் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி இந்த ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, மல்டி டாஸ்கிங் தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் இஃப் இன் கேஸ் நீங்கள் லோ பட்ஜெட் அப்படி தான் இருக்குங்கிற பட்சத்தில் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5 9600K இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்னு சொல்லலாம். கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தின்னு சொல்லலாம், பட் இது அதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஓகேங்களா? இதில் இன்னொன்று இருக்குது, AMD ரைசன் 7 2700X இந்த ப்ராசஸரும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு செகண்ட் கேட்டகரியில் வரும்னு சொல்லலாம் ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டகரி, இன்னும் கொஞ்சம் ஹை காஸ்ட் பட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம காஸ்ட் வைஸாக பெட்டராக பண்ண நம்ம பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மூணாவது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மூணு ப்ராசஸ் சொல்ல போகிறேன். ஒன்று இன்டெல் i7 9700K அப்படின்னு சொல்ல இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இன்டெல் கோர் i9 9900K அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i9 9900 சொல்லலாம். இது தான் பெஸ்ட்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டுங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ அதில் ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டுன்னு வருது, எந்த டைமில் எந்த ப்ராசஸர் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD ரைசன் த்ரெட் ரிப்பர் 1920X ஒரு ப்ராசஸர் இருக்குது. ஸோ இதை தேர்ட் கேட்டகரியிலேயே பட்ஜெட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸர் ஓகேங்களா? ஸோ இதிலே ஃபோர்த்து கேட்டகரி இருக்குது, இந்த ப்ரோ வெர்ஷன் சொல்ல ப்ரொஃபஷனல்ஸ். எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் கிடையாது, பட் எனக்கு ஒரு பெட்டரான ப்ராசஸர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு சில இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ரெண்டு ப்ராசஸர் சொல்ல போகிறேன். ஒன்று AMD செகண்ட் ஜென்ரேஷனில் ரைசன்
Threadripper 2990 WX processor. Intel Xeon Gold 6126. Xeon Gold versions processor use panna. Idellame konja costly nu sollalam but performance better ah irukku okayla. So idha vandu naalu processor adhaavadhu rate wise na ungalukku sollirken. So in the PC build pandradhala adutha mukkiyamaana vishayam nam paaka vendiyadhu vandu graphic card. So idhu dhaan vandu nammoda rendering indha 3D softwares ah render pandrom illa idhula vandu mukkiyamaana oru role play pandra vishayam sollalam. This is cost wise ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கு சோ லீஸ்ட்ல இருந்து நான் அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே போறேன் சோ இந்த கிராஃபிக் கார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் நான் வந்து एक्सप्लेन பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்றேன் சோ அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா இந்த Nvidia கிராஃபிக் கார்ட தான் நான் சஜஸ்ட் பண்ண போறேன் இந்த Nvidia ல வந்து எல்லா கேட்டகரி கிராஃபிக் கார்ட்ஸும் அதோட 퍼ஃபார்மன்ஸும் ஒரு சார்ட் மாதிரி இருக்கு அந்த சார்ட் உங்களுக்கு வந்து வரும் சோ அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதல வந்து ஒரு சில கிராஃபிக் கார்ட மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் சோ காஸ்ட் வைஸாவும் வந்து சீப் அண்ட் பெஸ்டாவும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள சஜஸ்ட் பண்ண வரீங்களா சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து GTX 1070 இத வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்த கேட்டகரியில வந்து GTX 1080 So, in the 1070, 1080, the last two numbers are the same as the last two numbers. Performance is the same. So, in the category, RTX. GTX is better performance than RTX. So, RTX is 2060. So, GTX compared to RTX is better. That is 2060. That is RTX 2070. That is 2080. That is the top. Titan RTX is the series. So, this is the top end version. So one of the better graphic cards list la varra indha vision solla so indha maari idha paathu neenga graphic card vaangninga na ungaloda display irukla ungaloda display vandu idhan theermanikkan solla so better the version so better the vision nu solla so adutha paathinga na vandu ram random access memory idha vandu nama pandra vishayangaloda storage nu solla so nama vandu endha alavuku storage jaasthiya irko andha alavuku nama vandu system oda speed vandu nalla irukum nu solla So, storage is very low, you can lag the speed of the system. If you have a better processor, you can better the storage. So, if you have a correct system, you can correct the system. So, now we have storage. So, RAM is two types. One is SSD and one is HDD. So, SSD is solid state drive and HDD is hard disk drive. Okay, so, if you have SSD, it is expensive. That is the minimum of 250 GB. So, 250 GB is minimum. Then, you can see system speed. So, if HDD is available, minimum 1 TB. If you have software download, you can see the GB storage. So, preferably 1 TB. Okay, Malar is okay. 2 TB. Better nu solla so in the ram le vandu innoru short nu solla adu enna kekkina ipo cpu la vandu core nu sonnangala and core vandu 4 run 64 ku la varum 64 taandiyum oru sila vishayam irukengla so ipo vandu oru core ipo one core ku vandu ungalku minimum 1 gb vandu venum minimum 1 gb illa 2 gb vandu multitasking neenga pannalana 1 gb irundha okay idhe neenga multitasking la pandringa na oru core ku ungalku 2 gb venum appa kanakku podu ungaloda system vandu ethana core la cpu la irukko andha alavukku vandu into 2 poduvanga andha alavukku ungaloda ram irukku okay So, this is the minimum of the vision. So, this is the correct vision. This is the display. The display is specific. So, if you have a display, you can use a display. You can use a normal display. So, display is the major vision. So, this is the vision. So, this is the correct vision. You can use the performance. PC performance is better. So this is the video content solla idu ungalku informative ah irundhuchina like pannunga ungalku edha doubts irundhuchinalo idha pathi or video pannunga abdingra mari edha or sila idu vishayam irundhuchina comment section la mention pannunga so instagram oda link ah vandu description la koduthirukken so you can always follow so adutha video la sandhikkalam stay happy and be safe bye